வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் விரைவில் மலைப்பாதைகளில் செல்லும் பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச பயணம் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். உணவகங்கள் மற்றும் ஹோட்டல்கள் உள்ளிட்டவை நுகர்வோர்களிடமிருந்து சேவை கட்டணம் வசூலிக்க கூடாது என்று மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. குஜராத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் கெஜ்ரிவால் அவர்கள் பஞ்சாப் மக்கள் 300 யூனிட் மின்சாரம் பெறுவது போல குஜராத் மக்களுக்கும் இலவச மின்சாரம் கிடைப்பதற்கான தீர்வை வழங்குவேன் என்று உறுதியளித்துள்ளார். மாவட்ட மாறுதல் கலந்தாய்வில் பங்கேற்க தகுதி பெற்ற ஆசிரியர்களின் முன்னுரிமை பட்டியல் இன்று வெளியாக உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் கும்பாபிஷேகம் வருகின்ற 6ஆம் தேதி நடைபெற உள்ளதன் காரணமாக அம்மாவட்டத்தில் உள்ள அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அக்னிபாத் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் 60 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது. இதன் மூலம் 74,898 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அந்தமான் அருகே அடுத்தடுத்து 6 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டதன் காரணமாக அங்கு பரபரப்பு நிலவி வருகிறது. அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கை வருகின்ற ஜூலை 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் தாம்பரம் மற்றும் கடற்கரை இடையே பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் மின்சார ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் ஒவ்வொரு 25 கிலோமீட்டர் இடைவெளியிலும் அம்மா உணவகங்கள் அமைக்க உத்தரவிடக் கோரிய வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் மாவட்ட அளவில் சிறப்பாக செயல்படும் நியாய விலை கடை விற்பனையாளர்களுக்கு முதல் பரிசாக 4,000ம் இரண்டாம் பரிசாக 3,000ம் அதேபோன்று இடையாளர்களுக்கு முதல் பரிசாக 3,000ம் இரண்டாம் பரிசாக 2,000ம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய ஆயுதப்படை முன்னாள் வீரர்களுக்கு கடந்த பல ஆண்டுகளாக வழங்கப்பட்டு வந்த 5% இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அரசின் இருசக்கர வாகன திட்டத்தின் கீழ் 25,000 மானியம் பெறுவதற்கான தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தி அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 2672 பேருக்கு புதிதாக கொரோனா வைரஸ் தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. குடிமைப்பணி தேர்வுக்கான பயிற்சி மையம் திண்டுக்கல் மாவட்டத்தில் விரைவில் உருவாக்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார். பழனி தண்டாயுதபாணி கோவிலில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் கும்பாபிஷேகம் நடத்தப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வு விண்ணப்பங்களில் வரும் 11ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை திருத்தம் மேற்கொள்ளலாம் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. இன்று தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 144 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 38,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 64 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம்.